வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஈகோவை வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நினச்சாலுமே நம்ம செய்ய வேண்டியது அது கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ளே உள்ள ஈகோவை இருந்து வெளியில் அனுப்பும்போது மட்டும்தான் நம்மளால் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும் ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ரீட்டெயில் ட்ரேடருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னாக்கா ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அவங்களோட லாஸை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ட்ரேடர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவாங்க ஆனால் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம எடுத்தது எப்படி தப்பாகலாம் இதில் இருந்து நான் வெளியில் வரமாட்டேன் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் திரும்ப ஏறும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே உட்காந்து பெரிய லாஸாக பண்ணுவாங்க இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ரீட்டெயில் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு ஒரு என்ட்ரிக்குமே ஒரு ஒரு ட்ரேடுக்குமே உங்களோட ஸ்டாப் லாஸை வைங்க ஸ்டாப் லாஸ் எது டார்கெட் எதுங்கிறத ஒரு ஒரு என்ட்ரிலேயுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் சப்போஸ் ஹிட்டானால் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னாக்க நீங்கள் எப்படியும் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி படி தான் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ செட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் கிட்டாகுதுனாக்க நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நேற்றுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது எவ்வளோதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாலும் அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் தான் ஏன் அப்படின்னாக்க ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கேம் கிடையாது டீம் கேம் டீம் கேம்ங்கிறப்ப நீங்கள் கரெக்டாக பை பண்ணி நிறைய பேர் தப்பாக அந்த இடத்துல செல் பண்ணாலும் உங்களோட ஹிட் ஹிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போவுமே உங்களோட ஹிட் ஹிட்டானால் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள் அது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி காம்ப்ளக்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்டான்னா ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகலை நீங்கள் ஃபெயில் ஆக கிடையாது நல்லா கேட்டுங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சி நீங்கள் ஃபெயில் ஆகலை அதை நீங்கள் நீங்கள் ஆனதாக நினச்சி பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரிவேஞ்சு ட்ரேடோ ஓவர் ட்ரேடோ பண்ணாதீங்க இது வந்து ட்ரேடிங்கில் அவாய்ட் பண்ண வேண்டிய ரெண்டாவது மிஸ்டேக் ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னாக்க மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பையோ செல்லோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் நினச்சபடி போகலை ஸ்டாப் க்ளாஸ் நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டில் போகுதுனாக்க இது வந்து இண்டிவிஜுவல் கேம் கிடையாது டீம் கேமு ஸோ ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னாக்க ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபெய் ஃபெயில் ஆயிடுச்சு நீங்கள் ஃபெயில் ஆகலை திருப்பியும் அந்த ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்டாப் லாஸ் பத்து தடவை ஹிட் ஆனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி சே சேஞ்ச் பண்ணாதீங்க ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனால் ஃபீல் பண்ணாதீங்க அந்த இடத்துல ஃபெயிலானது உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஃபெயில் ஆகலை அதுக்காக ஓவர் ட்ரேடோ ரிவேஞ்ச் ட்ரேடோ எடுக்க ஆரம்பிக்காதீங்க ஒன்ஸ் நீங்கள் எப்படி நான் ஓவர் ட்ரேட் பண்ணுறேன் எப்படி நான் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க சிம்பிள் நான் ஓவர் ட்ரேட் பண்ணுறேன்னா இல்லை ரிவென்ஜ் ட்ரேட் பண்ணுறேன்னா இல்லைன்னு கரெக்டாக தெரில ஆனால் அதிகமான ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்காக்க சிம்பிள் ஒரு ஈஸியான வழியில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி படி இந்த மாதிரி சினாரியோ வந்தால் நான் என்ட்ரி எடுப்பேன் நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த முடிவெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கண்ணா அப்படின்னாலும் பைய செல்லுன்னு போட்டு எடுப்பீங்க பேர் தான் ஓவர் ட்ரேடு பேர் தான் ரிவெஞ்சு ட்ரேடு ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிடுச்சுனாக்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபெயில் ஆயிடுச்சு நீங்கள் ஃபெயில் ஆகலை அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஓவர் ட்ரேடோ ரிவெஞ்சு ட்ரேடோ பண்ணாதீங்க இதுதான் இந்த ரெண்டாவது லெசன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்